வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு விஷயம், இந்த ஒரு நாள் ஃபுல்லாக நான் அமௌண்ட்டை சாப்பிட்டு என்னோட பர்சனல் ஒப்பீனியன் ஷேர் பண்ணியிருக்கேன். யாரையும் வந்து டார்கெட் பண்ணியோ இல்லை மனசு கஷ்டப்படுத்தணுமோ அப்படின்னு பேசல. ஸோ ஆரம்பிக்கலாமா? தம்பி, வெல்கம் பேக் டு யூ வித் வா. டைட்டில் தம்ப்நெயில் பார்த்தா கிளிக் பண்ணியிருப்பீங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த என்டையர் டே ஃபுல்லாக அமௌண்ட்டில் சாப்பிட போகிறோம். இப்போ ஆல்ரெடி மணி 9 ஆச்சு. எல்லா வீடியோஸ் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10:30 11 மணிலாம் கிடையாது, 10:30 பார்த்தீங்கன்னா காலைல டிஃபன் முடிஞ்சிடும். நான் ஆல்ரெடி லேட்டு இந்த ஏரியாவுக்கும் புதுசு. நான் இதிலேருந்து எங்கே தேடி எப்படி போகிறேன்னு தெரில. கூகுளில் பார்த்தா போனோம், வாங்க போவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா எதுவுமே பண்ணாதீங்க, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கோ நண்பர்களே, மேப்பில் லொக்கேஷன் போட்டாச்சு, 4 நிமிஷம் காட்டுது. இதுக்கு மேலே ஹைலைட்டு பார்த்தீங்கன்னா 10 மணி க்ளோஸ் ஆகிறோம் போட்டிருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா தலைவலி, ஆனால் போய் தானே ஆகணும், போனால் தான் சீக்கிரம் போய் சாப்பிட முடியும். வாங்க போயினே இருப்போம். நண்பர்களே, ஒரு சில ஷாட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, நான் பொங்கல் சாப்பிட்டது அம்மா உணவகத்தில். நான் இப்போ எங்கே நின்றுருக்கேன்னா ஒரு தெருமுனையில் நின்றுருக்கேன். ரோடே நம்மளை தான் எப்பயும் போல் பார்ப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், ஜாலியாக வீடியோ எடுக்க வேண்டியதான். பொங்கல் பார்த்தீங்கன்னா நான் மிச்ச யூடியூபர்ஸ் பார்த்தேன், ஓஹோன்னு சொல்ல முடியாது, நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு மட்டும்தான் செட் ஆகலையா அப்படின்ற மாதிரி தெரில. ஏன்னா நான் வந்து ஆல்ரெடி குட் மெமரிஸும் இருக்குது, பேட் மெமரிஸும் இருக்குது அம்மா உணவகத்தில். 5 ரூபா சேலஞ்ச் பண்ணியிருப்போம் உங்கள் அத்தனை. நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் அந்த வீடியோ இது. ஸோ அந்த வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் சாப்பிட்ருப்பேன். அதுக்கடுத்து நடந்த பின் விளைவுகள் ஒரு 2-3 நாளைக்கு எனக்கு வந்து உச்சகட்டம். ஸோ இன்னைக்கு பொங்கல் சாப்பிடும் போது 5 ரூபாய்க்கு கிடைக்கிறதே பெரிய விஷயம். டேஸ்ட் நல்லாயிருக்கு, ரொம்ப அரிப்பு இருந்தனால எனக்கு அப்படி இருந்தால் என்னன்னு தெரில. சப்போஸ் உங்கள் யாருக்குன்னா அப்படி இருந்தது அப்படின்னா கீழே கம்மிங்க. சென்னையில் மட்டும்தான் இப்படியா அப்படின்றது எனக்கு தெரியல, தெரிஞ்சால் கீழே சொல்லுங்கள். பட் இட்லி பரவாயில்லைங்க, இட்லி வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேன், இட்லி எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்தது. பட் பொங்கல் சாம்பார் சாதம், ஒருவேளை அந்த சாம்பார் மேலே எதனா சின்ன டிஃபெக்டாக என்னன்னு தெரில. இன்னொன்று சொல்லணும்னு வச்சுக்கோங்க, சொல்லக்கூடாது. ஐ ஹேர் அண்ட் ஃப்ரீக்கிங் ஹேர், சின்னதாக ஒரு முடி இருந்தது. ஏன் நான் சொல்கிறேன் இப்போ, ஏன்டா சொல்கிற அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், வியூஸ் அது இதுன்னு யோசிப்பீங்க. இல்லை எனக்கு என்னமோ குற்ற உணர்ச்சியாக இருக்குது, பேட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோமோ அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் சொன்னேன், நல்லா இல்லை அப்படி அப்படியே வட்டமாக இருக்குது அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். இட்ஸ் குட், பட் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் சூடாக சாப்பிட்டீங்க, ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும், தட்ஸ் இட். ஆனால் இன்னொன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து அந்த மாநகராட்சி ஆள்லேருந்து ஆளுங்க வந்துட்டே இருக்காங்க, எந்நேரமும் க்ளீனாக வச்சுக்கிறாங்க. தம்ஸ் அப் பிக் கூட்டோஸ் அதுக்கு. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் ரேட் பண்ணுவேன் அப்படின்றது தெரியும். இந்த ஃபுட்டு இந்த பொங்கலுக்கு நான் ரேட் எவ்வளோ பண்ண போகிறேன் அப்படின்னா 6. ஸோ 6-க்கே நல்லா இல்லையா அப்படின்னு வச்சிங்கன்னா நான் 5 தரலாம் தான் யோசித்தேன். பட் ஹாஸ்பிட்டாலிட்டி, கிரேட் ஹாஸ்பிட்டாலிட்டி. ஸோ அதனால தான் மதியானம் உங்களை வந்து இதே இடத்துலேருந்து அதே அம்மா உணவத்தை சாப்பிட்டு காட்டினேன். ஸோ வெல்கம் அகெயின். நிறைய ஷோ சொல்கிறேன், இதை முதல்ல விடணும். டைம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 12:49 ஆகுது. ஸோ லன்ச் டைம், இப்போ அம்மா உணவுக்கு போவோம், லன்ச் சாப்பிடுவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். போமா, இன்னைக்குன்னு பார்த்து வேறு லெவல் வெயில் அடிக்குதுங்க அம்மா. நல்ல கிளைமேட்டு, நல்ல கிளைமேட்னா வெயில் அடிக்குது. போவோம், போயிட்டு என்னத்துக்கு இருக்குமானே தெரில, சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்னு நான் கிளம்பிட்டேன். இருந்தது நான் போய் சாப்பிடுவோம். தயிர் சாதம் லுக் ஆவரேஜ் இருந்தாலும் டேஸ்ட்டு வேறு லெவலுங்க, அல்டிமேட்டாக இருக்குது, நல்லா இருக்கு. அல்டிமேட்டுன்றது நல்லா இருக்கு. இன்னொன்று இப்போ தாங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க, இது காலைல சாப்பிட்ட பொங்கல் மாதிரியே இருக்குங்க. அதாவது அந்த ரைஸ் இந்த இது பாருங்களா, இப்போ தான் நான் நோட்டீஸ் பண்ணுறேன். சாப்பிட்டு முடித்தாச்சு, ஃபேஸ் பண்ணவே இல்லை. கூட்டம் பார்த்தீங்களா, கூட்டம் சுத்தமாக இல்லை. ரீசன் ஏன் அப்படின்றது எனக்கு கிளியராக தெரியுது. ஸோ நண்பர்களே, பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் சரியாக கேட்கணும்னு நினைக்கிறேன். பார்க்கு பக்கத்தில் ஒரு பார்க்கில் தான் உட்காந்துருக்கேன். ஃபுட் ரிவ்யூ சொல்லணும்ல, இதோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வைஸ் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அந்த தயிரோட வாசம்,
போக போக தான் நான் கண்டுபிடிச்சேன் அதே பொங்கல் டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் எல்லா இடமே எல்லா அம்மாவனவும் தப்பு சொல்ல மாட்டேன். நான் இப்படி டைட்டில் வைக்கக்கூடாதுன்னு நினச்சேன். ஒஸ்ட் ஐடியான்னு தான் வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். ஒஸ்ட் ஐடியா இல்லை பேட் டிசிஷன் அந்த மாதிரி தான் வச்சுருப்பேன். ஏன்னா ஐ கேன் சென்ஸ் தட். நீங்கள் சென்னையில் யாரா இருந்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். அதுவும் இந்த பக்கம் இந்த சிட்டி உள்ளே இருக்கும் பார்த்தீங்களா. நான் ஏன்னா ஆல்ரெடி ஒரு வாட்டி வலசு பக்கம்ல சாப்பிட்ருக்கேன், விருகம் பக்கம்ல சாப்பிட்ருக்கேன். அங்கேயும் காலையில் பார்த்தீங்கன்னா பொங்கல் ரைஸ் மாதிரி தான் இருந்தது மதியானம் அப்படின்னு நான் வந்து மதியானம் சாப்பிடும் சொல்லியிருப்பேன். நான் குறை சொல்கிறதுக்காக சத்தியமாக அந்த வீடியோ பண்ணவே இல்லை. ரேட்டிங் 6 அதிலே இருக்கட்டும். ஏன்னா எனக்கு நைட் சப்பாத்தி தெரியும். அது எனக்கு அந்த சப்பாத்திக்கு எனக்கு மிகப்பெரிய மெமரிஸ். நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஏரியாவில் இருந்தேன். அப்போ நான் ஸ்கூல் படிக்கிற டைமில் பார்த்திங்கன்னா, நான் ஸ்கூல் முடித்து காலேஜை முடிச்சுட்டு இப்போ ஸ்கூல் முடிக்கிற டைமில் பார்த்திங்கன்னா, ஸ்கூல் படிக்கிற டைமில் பார்த்திங்கன்னா, நானே எங்கள் ஏரியா பசங்க எல்லாருமே வந்து அங்கே சப்பாத்தி வாங்கிட்டு வெளில ஒரு இடத்துல குருமா வாங்கி சாப்பிடுவோம். அங்கேயே உட்காந்து அதெல்லாம் செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. பட் இப்போ ரொம்ப குவாலிட்டி கம்மியாகிட்டே வருது. அது ஏன்னு நிஜமாலே தெரில. ஸோ தட்ஸ் இட். உங்களை வந்து நான் நைட்டு பார்க்குறேன். இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேன். தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல மினரல் வாட்டர்லாம் தராங்க, தோசைலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி யூடியூபர்ஸ் போட்டிருந்தாங்க. பட் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வரைக்கும் அதே மெட்ரோ வாட்டர் தான் இருக்குது. மெட்ரோ வாட்டர்லாம் நான் தப்பே சொல்ல மாட்டேன். ஆனாலும் 5 ரூபா கொடுத்து சாப்பிட்றாங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சோண்டு இந்த சிட்டி உள்ளே இருக்கிறது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஏன்னா லாரி ஓட்டுற அண்ணனுங்க, அதுக்கடுத்து இந்த குப்பை வண்டி எடுத்துகிட்டு வர அண்ணனுங்க, அவங்க எல்லோரும் அங்கே தான் சாப்பிட்றாங்களா. அதெல்லாம் பார்க்கும்போது தான் நம்ம ஒரு நாள் சும்மா வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், அவங்களாம் தினக்க சாப்பிட்றாங்க. அதனால தான் வேறு எதுவும் கிடையாது. ஸோ நைட்டு பார்க்குறவங்க எல்லோரையும். அண்ட் நண்பர்களே, இப்போ தான் ஒன்று சொல்ல நினச்சேன். இப்போ தான் நான் ஃபஸ்ட் எடுத்த கிளிப்பை பார்த்தேன். எடிட் பண்ணி முடிக்கிற டைமில் தான். தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னோடய செயின் வந்து இடிச்சு இடிச்சு மைக்கில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணோம். ஸோ இந்த வீடியோவில் மட்டும் அதை பேர் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. இரவு நேரம் வந்துருச்சு நண்பர்களே, தப்பாக தூக்கியாச்சு. ஸோ அம்மா உனக்கு போக போகிறோம். நான் உங்களை வாங்கிட்டு வந்து ஒரு புது இடத்துல நான் சந்திக்கிறேன். தால் போய் சாம்பார் வந்துட்டா. ஒன்றும் எத்தனை வச்சுருக்காங்கன்னு தெரியல. இங்கே பாருங்கள், எப்பவுமே ரெகுலர் கம்மர்ஸ். இவங்களை வச்சு தான் நான் இப்போ நான் கடைசி ஃபுட் ரிவ்யூ வந்து செக் பண்ண போகிறேன். வெளிச்சம் தெரில. வீட்டு மொட்டை மலை போய் சாப்பிட்லாம் வாங்க. ஏ சாஃப்டாக இருக்குதுடா நண்பர்களே. ஊறி போச்சுல சப்பாத்தி. ஒன்று சின்னதாக தான் இருக்குது. ஒன்றும் இல்லை, பாதி பாதி சாப்பிட்டு பார்ப்போமா. சப்பாத்தி நல்லா இருக்கு, சாம்பார் நல்லா இல்லை. காலை வச்சா சாம்பாருங்க. அந்த எண்ணெய் வாசல் அடிக்குதுடா, எரியுது. சாப்பிட்டு பாரு, சாப்பிட்டு பாருங்கடா. என்ன ஜாகம் தான் உன்னை உயர்த்தும் மாறா, காலையில உன்னை வருத்தும் மாறா. அது அது தெரிஞ்சு போச்சு எனக்கு. காலைல சாப்பிட்டு வச்சுக்கி எவ்வளோ மேலு. அவங்க அப்பயே கேட்டாங்க, தம்பி சாம்பார் வேணுமா? அப்பயே நான் யோசிச்சிருக்கணும். கேட்டாங்க சாம்பார் வேணுமா? அப்பயே யோசிச்சிருந்தேன்னா இப்போ நல்லா தான் இருக்கு, பரவாயில்ல. ஆஹா, சாம்பார் மட்டும் இல்லாமல் இருந்தால் மைனஸ் தொட்டு சாப்பிட்டுருக்கலாம். ஆ, இதோட ரேட்டிங் சொல்லிடலாம் ஃபஸ்ட்டு. இது சாலிடாக 7.58 கொடுக்கலாம். மிச்சதெல்லாம் காலைல 5:30 தான். அதை தாண்டதுக்கான வாய்ப்பே இல்லை. இதோட ஆஃப்டர் மேத் நான் போடலாம் தான் யோசித்தேன். நேத்துலேருந்து யோசிச்சுட்டு இருந்தேன், சரி நாளைக்கால இந்த வீடியோ முடிப்போம், நாளைக்கால முடிச்சு என்ன ஆகுதா அப்படின்னு பார்க்கலாம்னு நினச்சேன். பட் வேண்டாம், இதுவே போதும் நமக்கு. ஸோ நீ யாரா இந்த சென்னை சரௌண்டிங், அதாவது இந்த சிட்டி உள்ளே இருக்கணும் பார்த்தீங்களா, இந்த கோயம்பேடு, வடபழனி, விருகம்பாக்கம், அந்த வல்சரகம் அந்த சைடு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இவங்க யாரும் சாப்பிட மாட்டுறாங்க, ஏன்னா கேட்டால் ரெண்டு பேரும் வயிறு சேருதுன்றானுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வேறு என்ன கமெண்ட் பண்ணோம் அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். லவ் யூ, லவ் யூ, பீஸ். சிறப்பான ஆள் நீ.